தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்குச் செல்வதொரு பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்குச் செல்வதொரு பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வெழுக்க வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே. துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், புற்றரவக்கச் சார்ந்த புனிதா என்றும், புகழ் ஆரூரா என்றும் போற்றானில்லே. அன்புக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணத்தின் திருநகரச் சிறப்பின் இறுதி பகுதியை காணலாம் என்று கருதுகின்றேன். முழுமையும் பாடல்களை சொல்லாமல் இதில் உள்ள நிகழ்வுகளை சொல்லி ஆங்காங்கே இன்றியமையாத பாடல்களை மட்டும் சொல்லலாம் என்று கருதுகின்றேன். நாம் சென்ற பதிவிலே, அதாவது மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடிய சோழ அரசனுடைய மகன் வீதிவிடங்கன் என்பான் தேரூர்ந்து சென்ற பொழுது, அந்த தேரின் இடையிலே ஒரு பசுவினுடைய கன்றானது இடைப்புகுந்து அது இறக்க நேரிட்டது. அதைக் கண்டு அந்த இளவரசன் மிகவும் வருந்தினான். அப்படி வருந்தி அவன், என்னுடைய தந்தைக்கு இந்த செய்தி தெரிவதற்கு முன்னாலே நான் அந்தணர்களிடம் சென்று மறையவனிடம் சென்று இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்பதை தெரிந்து கொள்வேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த பசுவானது, கன்றை இழந்த பசுவானது, மனுநீதி சோழன் அரண்மனையிலே வாயிலில் கட்டியிருந்த அந்த மணியை அடித்தது என்று வரைக்கும் சொன்னோம். அப்படி அந்த வாயில் மணி அடித்தவுடனே, தன் கொம்பினாலே அசைத்து அடித்தவுடனே அந்த முழக்கம் எப்படி கேட்டதாம், பழி பறை முழக்கம் போலவும், அதாவது அவனுக்கு பழி வந்து விட்டது என்பது போல. அதை சேக்கிழாருடைய சொல்லிலே சொல்வதா இருந்தா, பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ, வேந்தன் வழி திருமைந்தன் ஆவி குளவரும் மரலி ஊர்தி கழுத்து அணி மணியின் ஆர்ப்போ என்ன, தன் கடைமுன் கேளா தெழித்து எழும் ஓசை மன்னன் செவிப்புலம் புக்கபோது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த மணியின் ஒலி எப்படி இருந்ததாம், பழிப்பறை முழக்கம் போலவும் பாவத்தின் ஆரவாரம் போலவும். மரலி என்றால் யமன் என்று பொருள். யமன் ஊர்தியினுடைய கழுத்திலே, யமனுடைய ஊர்தி அது எருமை, அதனுடைய கழுத்திலே அணியப்பட்டிருந்த மணியின் ஓசை போலவும் தோன்றிய அந்த மணியின் ஒலியை கேட்ட மன்னன் என்ன செய்தான் என்று சொல்லுகிறார். அதாவது அரியணையிலிருந்து விரைவாக இறங்கி அரண்மனை வாயிலை வந்து அடைந்தான். அப்பொழுது வாயில் காவலர்கள் எதிரே வந்து அரசனை வணங்கினார்கள். வணங்கி உடனே அவர்கள் செய்தியை சொன்னார்கள், அரசே இங்கே ஒரு பசு வந்து நம்முடைய அரண்மனை வாயிலில் தொங்கிய மணியினை தன் கொம்பினால் புடைத்தது என்றனர். அரசன் காவலாளர் கூறியதை கேட்டவுடனே அவன் தனக்கு முன்னாலே வருந்து நின்ற பசுவை பார்த்தான். அந்த பசுவை பார்த்த உடனே, இந்த பசுவுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது என அமைச்சர்களை பார்த்து கேட்கின்றது போல அவன் ஒரு பார்வை பார்த்தான். அடுத்து பார்த்தது மட்டுமல்லாமல் அமைச்சர்களை மிக இகழ்ச்சியாக பார்த்தானா, ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே இப்படி இதுவரை மறைனா ஓசை அல்லது மணினா ஓசையே கேட்டதில்லையே, அப்படிப்பட்ட என்னுடைய ஆட்சியிலே இப்படி ஒரு பசு இங்கே மணியடிக்கிறது என்றால் என்ன என்று சொல்லி அந்த அமைச்சர்களை மிகவும் இகழ்ச்சியாக அவன் நோக்கினான். அப்படி நோக்கிய பொழுது
அதாவது அரசன் திருவடிகளை வணங்கி நின்று ஒரு மூத்த அமைச்சன் அருமையான பதில் சொன்னான். இந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல். அதாவது ஒரு மதி அமைச்சன் எப்படியெல்லாம் அரசனுக்கு சொல்லி, அதாவது உன்னுடைய மகன் செய்தது குற்றமே இல்லை என்று ஒரு வழக்குரைஞன், தேர்ந்த வழக்குரைஞன் எப்படி அங்கே நீதிமன்றத்திலே வாதாடுவானோ அதுபோல வாதாடுகிறார் இந்த அமைச்சர். அந்த பாடலை அப்படியே சொல்லி அதன் நயத்தை நாம் பார்ப்போம். வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். இந்த பாடல்ல ஒவ்வொரு சொல்லும் ஒரு நீதிபதியிடம், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அந்த தரப்பை சார்ந்த ஒரு வழக்குரைஞர் எப்படி அழகாக எடுத்து சொல்வாரோ அதுபோல எடுத்து சொல்கிறார் அந்த அமைச்சர். என்ன சொல்லுகிறார், இந்த பசு என்பது என்ன ஒரு, அதாவது செல்வத்திலே ஒன்று. ஏனென்றால் அந்த காலத்துல மாடு என்பதை செல்வம் என்று சொல்வார்கள், பசுவையே செல்வமாக கருதினார்கள். ஆனா நீதான் மிகப்பெரிய ஒரு வளமிகுந்த சோழ நாட்டுக்கு சொந்தக்காரன். ஏனென்றால் சோழன் என்று சொல்வதற்கு எத்தனையோ சொற்கள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் வளவ என்ற ஒரு சொல்லை சொன்னான். இந்த பசுதானே என்பது போல அவன் சொன்னான். நின் புதல்வன் ஒன்று வேற யாரோ அல்ல, ஓமக. ஏனென்று சொன்னால் என்னதான் நீதிபதி நடுவு நிலைமையாக இருந்தாலும் அவன் வீட்டு பிள்ளை என்று சொல்லும் பொழுது மனதினுடைய ஓரத்திலே ஒரு சிந்தனை தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக. நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நடும் தேர் மேல் ஏறி, மணி ஒலிக்கக்கூடிய நீண்ட தேரிலே ஏறி சென்றான் என்று சொன்னான். அதற்கு என்ன காரணம், அது மணி ஒலித்துக் கொண்டே செல்கிறது என்று சொன்னால் அங்கே சென்ற விலங்குகளாகட்டும் மக்களாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த ஒலி கேட்ட உடனே ஒதுங்க வேண்டியது அவர்கள் பொறுப்பு. அடுத்து அவன் செல்லக்கூடியது பெரிய தேர். ஆக பெரிய தேர் ஆகையினாலே அவனுக்கு முன்னாலே ஒரு 20 அடி 30 அடிக்கு முன்னாலே என்ன இருக்கிறது என்றே பார்க்க முடியாத தொலைவிலே அது இருக்கிறது என்பதற்காக மணிநெடும் தேர் மேல் ஏறி. அடுத்து அளவில் தேர்த்தானை சூழ, ஆக பல்வேறு விதமான படை வீரர்கள் சூழ அவன் செல்லுகிறான். ஏனென்றால் இளவரசனாயிற்று. அப்படி அளவில் தேர்த்தானை சூழ, அதுவும் அவன் சந்து முந்தல எல்லாம் போகல, அரசுலாம் தெருவில் போங்கால் உங்களுக்கு என்று விதிக்கப்பட்ட அந்த தெரு, அரசர்கள் அரசர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமே செல்லக்கூடிய அந்த தெருவிலே அவன் தேரூர்ந்து செல்லும் பொழுது இளைய ஆண்கன்று, ஒரு சின்ன கன்று குட்டி என்ன சென்றது, தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக. அது முன் சக்கரத்திலே விழவில்லை, அது இடைப்பகுதியிலே வந்தது, ஆகையினாலே பின் சக்கரம் அதன் மேல் ஏறிவிட்டது. இவ்வளவு அழகான ஒரு இந்த வழக்கை எப்படி நடத்துகிறார் பாருங்கள், எப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஆக இங்கே தடுத்திருக்க வேண்டியது யாருடைய குற்றம், தடுக்காமல் போனது யாருடைய குற்றம், தேர்தானைகளுடைய குற்றம். அடுத்து இந்த கன்று முன் சக்கரத்தில் விழுந்தால் கூட கவனத்திற்கு வந்திருக்கும், ஆக தவறு இளவரசன் மேலே என்று சொல்லலாம். ஆனா அது இடைப்பகுதியிலே வந்து விட்டது, ஆக பின் சக்கரத்தினுடைய முன்பகுதி ஏறிவிட்டது. ஆகையினாலே அதுவும் என்ன விவரமான கன்று, அப்பொழுதுதான் போட்ட சின்ன கன்று குட்டி. ஆகையினாலே இடை புகுந்து இறந்ததாக, தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை, அதனால் வருந்துகின்ற இந்த தாய்ப்பசு இப்படி சொன்னது என்று சொன்னான். அப்படி சொன்ன உடனே அந்த மனுவேந்தனுக்கு தாங்கவே முடியவில்லையா, அவ்வுரை கேட்ட வேந்தன் ஆவுரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டால் போல வேதனை அகத்திமிக்கு இங்கு இவ்வினை விளைந்தவாறு என்று இடருறும் இறங்கும் ஏங்கும் செவ்விது என் செங்கோல் என்னும் திருமரும் திரியும் தேரான் என்று சொல்லுகிறான். அதாவது என்ன சொல்லுகிறான், இங்க பாருங்க, அவன் கன்றை இழந்த பசு எப்படி வருத்தமடைந்ததோ அதை போல கொடிய நெஞ்சு தலைக்கேறினார் போல
பெரும் துன்பம் மிகுந்து இந்த தீவினை விளைந்தவாறு என்னே என்று இறங்கி ஏங்கி என் செங்கோல் முறை ஆஹா நல்லா இருக்கு, ரொம்ப நேர்மையாக இருக்கிறது ஆக என்று அவன் சொல்லி இது என்ன செய்தால் தீரும் என்றான். ஆக நிலைபெற்ற உயிர்களையெல்லாம் இடர் நீக்கி பாதுகாத்து அறத்தின் வழியிலே நிகழ்ந்த எனது அரசாட்சி மிகவும் நன்று என்று சொல்லி பசுவின் துயராகிய இது என்ன செய்தால் தீரும் என்று அவன் யோசித்தான். தன்னுடைய இளங்கன்றினை காணாத தாய்ப்பசுவை பார்த்து சோர்வடைந்தான். இவ்வாறு அந்நிலையில் அரசன் உற்ற துன்பத்திற்கு ஒரு எல்லையே இல்லாத அளவிற்கு அவன் துன்பமுற்றான். அப்படி இருக்கும் பொழுது மந்திரிகள் என்ன செய்தார்கள், மன்னனது துயர மிகுதியை பார்த்து மன்னனை வணங்கி, அரசே சிந்தை தளர்ந்து வருந்துவது இதற்கு தீர்வாகாது. பசுவதை செய்வதற்கு செய்தவர்களுக்கு மறைநூல் அந்தனர்கள் விதித்த வழியே நீ மைந்தனைக்கு முறை செய்வது, முறை செய்வது அதாவது நீதி உரைப்பது, ஆக நீதி சொல்வது அதுதான் அறமாகும் என்றனர். அது கேட்ட மனுச்சோழன் மந்திரிகளை பார்த்து, நீங்கள் மறைமுறைப்படி கழுவாய் தேடுதலே அறத்தொடுபட்ட வழக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதாவது கழுவாய்னா பிராயச்சித்தம், ஒரு பசுவினுடைய கன்றுக்குட்டி, அந்த பசுவினுடைய கன்றுக்குட்டி இறந்தது என்ன, ஏன்னா பசுவதைங்கிறது ஒரு பாவம், ஆகையினாலே பசுவதை பாவம் என்ற ஒன்றை மட்டுமே நீங்கள் நோக்கி என்ன சொல்லுகிறீர்கள், அதற்கு கழுவாய் தேட வேண்டும், பிராயச்சித்தம் தேட வேண்டும், அதுதான் அறத்தொடுபட்டது என்று சொல்லுகிறீர்கள். இப்படி மறைவிதிப்படி செய்யும் அந்த கழுவாய் இளங்கன்றை இழந்து வருந்தும் பசுவின் துயரத்தை போக்குவதற்கு எப்படி அது மருந்தாகும், நான் என் மைந்தனை இழக்க இருக்கிறேன் என்ற நிலையிலே நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இப்படிப்பட்ட பிழையான ஒரு சொல்லை என்னிடம் சொல்லுகிறீர்கள். அப்படி நீங்கள் சொல்வதற்கு உடன்பட்டு நான் தீர்வு கண்டால் அறக்கடவுள் என் செயல் குறித்து வெறுப்புறாதா? ஆக ஒரு அரசன் என்பவன் எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை சேக்கிழார் சொல்லுகிறார் வாருங்கள். மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதன் தனக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர்தம்மால் ஆணபயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ என்று சொல்லுகிறான். அதாவது ஒரு அரசன் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட உயிர்களை காக்கும் பொழுது அவ்வுயிர்களுக்கு அரசனாலேதானாலும் துன்பம் வரக்கூடாது, ஆக அரசன் தன்னாலும் துன்பம் வரக்கூடாது, தன்னுடைய சுற்றத்தாலும் துன்பம் வரக்கூடாது, பகைவராலும் துன்பம் வரக்கூடாது, கள்வர்களாலும் துன்பம் வரக்கூடாது, பிற உயிரினங்களாலும் துன்பம் வரக்கூடாது. இப்படி ஐந்து வகைப்பட்ட அச்சங்களை போக்கி துன்பத்தை நீக்கி அறத்தின் வழி காவல் காப்பவன் தான் அரசனுடைய கடமை. அவனல்லவா அரசன், ஆக அரசனாகிய நான் என் மைந்தன் செய்த கொலை குற்றத்துக்கு கழுவாயாக பெரிய தவச்செயல்களை எல்லாம் செய்ய உடன்பட்டு எனது நாட்டில் அயலான் ஒருவன் ஓர் உயிரை கொன்றால் அவனுக்கு கொலை தண்டன் விதிப்பேன் அல்லவா? ஆக துன்றுதொட்டு நிலை பெற்று வந்த மனுவின் அறநெறியிலே மனு என்ற பெயருடைய சோழனால் அறவே அழிக்கப்பட்டது என்ற பழிச்சொல்லை நான் பெறுகின்ற நிலையிலே அமைச்சர்களாகிய நீங்கள் வழக்கின் நிலையினை எனக்கு எடுத்து சொல்லீர்கள் என்று சொல்லி இகழ்ச்சியாக பேசுகிறான். ஏனென்றால் ஆதி மனு என்பவருடைய வழியிலே வந்தவன் நான். ஆகையினாலே மனு நீதி என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே கன்று இறந்து விட்டது, ஆனால் கன்று இறந்து விட்டது என்றால் நீங்கள் கழுவாய்தேட சொல்லுகிறீர்கள், ஆனால் இங்கே வருந்துவது தாய்ப்பசு, தாய்ப்பசுவின் வருத்தத்தை எப்படி போக்குவது என்று சொல்லி இப்படி அவன் சொன்ன உடனே அது கேட்டு எதிர் நின்ற மதிநூல் வல்ல அமைச்சர்கள் எல்லாம் தொன்மை உடையதாய் நிலை பெற்று வரும் நாட்டினை ஆள்கின்ற வேந்தர் ஒருமானே, நிலை பெற்றுள்ள இந்த நீதிமுறையினை ஒட்டிய வழக்கு உலகத்தில இது போல முன்பு நிகழ்ந்திருக்கிறது, ஆகவே இதற்கு அரசகுமாரனை கொல்வித்தல் முறையாகாது என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா புரிந்து கொண்டார்கள், அரசனுடைய மனதை புரிந்து கொண்டார்கள். ஆக நிச்சயமாக இவன் தன்னுடைய மகனை அதை போலவே கொல்ல போகிறான், அதாவது கன்று எப்படி பலியானதோ அதுபோல தன் மகனை பலியாக்க போகிறான் என்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல என்ன பேசுகிறார்கள், பசுவதை செய்தால் அதற்கு என்ன ஒரு அறநூல் சொல்லுகிறதோ அது மாதிரி அதற்கு நாம் பிராயச்சித்தம் செய்யலாம், அதற்காக இளவரசை கொள்வது பொருத்தமில்லை என்று சொன்னார்கள். மேலும் மனுச்சோழன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்கள் அறத்தினுடைய மெய்மை தன்மையை
சற்றும் தெரியாமல் பேசுகிறீர்கள் என்று சொல்லி அமைச்சர்களை வெகுண்டு பார்த்து, அறமே கூறுகின்ற நாவினை உடைய அமைச்சர்களாகிய நீவீர், இவ்வாறு அறத்திற்கு மாறான சொற்களை சொல்லுகிறீர்களே, வேத வழிப்பட்ட ஸ்மிருதி நூல்களிலே சொல்லப்பட்டு வருகின்ற விதிகள் ஒருபுறம் இருக்கட்டும் யா, அறநெறிகள் அறநெறியினுடைய செம்மை வழிப்பட்ட உண்மை நிலையை நீங்கள் சிந்திக்காமல் பேசுகிறீர்கள். ஏன் யோசிச்சு பாருங்க, எந்த உலகத்துல எந்த பசு இப்படி கன்றை இழந்து துன்பத்தினால விதும்பி பெருமூச்சு விட்டு கதறிக்கொண்டு சென்று அரசனுடைய வாயில கட்டப்பட்டிருந்த மணியனை அடுத்து தளர்ந்து விழுந்தது? இதனை ஆராய்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு மேலும் சொல்றான், இங்க பாருங்க, இங்க பாருங்க அமைச்சர்களே, இந்திரன் மால் பிரம்மன் முதலிய தேவர்கள் போற்றி புகழ்ந்து இறைஞ்சுமாறு வீற்றிருக்கின்ற தியாகேச பெருமான் விரும்பி கோயில் கொண்ட இடம் இந்த திருவாரூர். ஆக இந்த திருவாரூரில் பிறந்த உயிர் இந்த உயிர். அப்படி திருவாரூரில் பிறந்த நல்ல உயிரை எனது மைந்தன் கொன்றான், ஆதலால் அவனை கொல்வதே இங்கு துணிவதற்குரிய வினை என்று நீங்கள் நினையுங்கள் என்று சொன்னான். ஆக என்னுடைய மைந்தன், என் மைந்தன் செய்த கொலை குற்றத்துக்கு இதுதான் தண்டனை என்று சொன்னான். ஆகையினாலே இப்பசு மனம் வருந்துகின்ற பெரிய துயரத்தை நீக்க முடியாத யான் வருந்துகின்ற அளவிலே நில்லாது, இப்பசு உற்ற துன்பத்தை யானும் மேற்கொண்டு வருந்ததிலே என்னார் செய்வதற்குரிய செயலாகும். அதாவது அமைச்சர்களை பார்த்து அவன் என்ன பேச நினைக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் எல்லாமே இறந்து போன கன்றை பற்றி மட்டுமே நினைக்கிறீர்கள், இந்த தாய்ப்பசு வருந்துகிறதே இந்த வருத்தத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தாய்ப்பசு தன்னுடைய கன்றை இழந்து வருந்துகிறது, அதுபோல அந்த பசுவினுடைய துன்பத்தை நான் அடைந்தால்தான் அதற்கு சமமான நீதி, ஆகையினால் என் மகன் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவாரூரிலே ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் எம்பெருமானாகிய வீதிவடங்க பெருமான் இருக்கிறாரே, தியாகேச பெருமான் இருக்கிறாரே, அவர் எழுந்துகள் இருக்கின்ற இந்த திருவாரூரில் ஒரு உயிர் கொல்லப்பட்டு இருக்கிறது, ஆகையினாலே அந்த உயிரை கொன்று அதை போலவே எப்படி தாய்ப்பசு வருந்துகிறதோ அதை போலவே நான் வருந்துவதுதான் சரியான தண்டனை என்று சொல்லி முடித்தான். அப்படி சொன்ன உடனே, அதாவது எந்த இடத்திலையும் எக்காலத்தும் எவராலும் செய்வதற்குரிய செய்கையை செய்ய துணிந்தான். அதனை உணர்ந்த அமைச்சர்களும் அவன் முன்னால் நிற்பதற்கு அஞ்சி அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். அப்படி அவர்கள் அகன்றவுடனே மனுச்சோழன் என்ன பண்ணா, தன் மைந்தனை அங்கே அழைத்து வர செய்தான். அழைத்து வர செய்து அமைச்சன் ஒருவனை நோக்கி, புதல்வனாகிய இவனை அந்த வீதியிலே தேர்க்காலின் கீழே கிடத்தி தேரை இவன் மீது செலுத்துக என்று கட்டளையிட்டான். அப்படி கட்டளையிட்ட உடனே, அதான் இங்க பாருங்க, ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான், தர்மம் தன் வழி செல்கை கடல் என்று தன் மைந்தன், மர்மம் தன் தேராழி உறவுர்ந்தான் மனுவேந்தன், அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான் என்று அங்கே சேக்கிழாரே புலம்புகிறார். ஆக ஒரு அமைச்சனை அழைத்து, நீ போய் என் மகன் வீதி விடங்கனை நீங்கள் அந்த இடத்திலே எப்படி அந்த பசுவின் கன்றை அவன் தேரூர்ந்து கொன்றானோ அதுபோல கொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அதற்கு ஏற்றுக்கொள்ளாத அந்த அமைச்சன் வெளியே சென்று தன் உயிரை தானே மாய்த்து கொண்டான். அப்படி மாய்த்து கொண்ட பின்னாலே அடுத்து என்ன செய்ய நினைந்தான் என்றால், சரி இதை மற்றவர்களை கொண்டு நாம் செய்ய முடியாது, ஆகையினால் நாமே இதை செய்ய வேண்டியதுதான் என்றுதான் இந்த பாடல் நான் சொன்னேன் அல்லவா. ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான், அதாவது ஒரு மைந்தன் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன பொருள், ஒரே பிள்ளை என்று பொருள், ஒப்பற்ற மைந்தன் என்று பொருள். ஆக ஒப்பற்ற இந்த மைந்தன் இருக்கிறானே, ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறானே, ஆக தன் குலத்துக்கு இவனை விட்டால் ஆள் இல்லையே என்பதை அவன் சிந்திக்கவில்லை. தர்மம் தன் வழி செல்கை கடனென்று, ஆக எது அறம் எது நீதி என்பதை கடமை என்பதை உணர்ந்து தன்மைந்தன் மருமந்தன் தேராழி உற ஊர்ந்தான், அவனுடைய உயிர் போகுமாறு அந்த தேரிலே ஏறி அவன் ஊர்ந்து அந்த தண்டனை கொடுத்தான் மனுவேந்தன்.
அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோ. நாமெல்லாம் நினைக்கிறோம் அரசாட்சி என்பது எளிது என்று நினைக்கிறோம். இல்லை, அது மிகவும் துயரமானது. ஏனென்று சொன்னால், தான் பெற்ற மகனையே நீதிக்காக தேரூறுதல் என்பது ஒரு அரசாட்சியிலே எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இப்படி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைந்த போது ஒரு அதிசயம் அங்கே நடைபெறுகிறது. என்ன? தன்னளி வெண்குடை வேந்தன் செயல்கண்டு தரியாது, மன்னவர்கள் மழை பொழிந்தார். அதாவது, இரக்கமே மிகுந்த வெண்கொற்றை குடையுடைய அந்த மனுவேந்தனுடைய செயலை கண்டு எல்லாரும் மன்னவர்கள் கண்ணந்த நில உலகத்தில் இருக்கின்ற அத்துணை பேரும் மழை பொழிந்தார். அப்படின்னு அர்த்தம், கண்ணீரை மழையாக பொழிந்தார்கள். வானவர் பூமழை சொரிந்தார். வானத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் எப்படி நீதியை நிலைநிறுத்தி இருக்கிறான் பாருங்கள் என்று பூமழையை பொழிந்தார்கள். அண்ணல் அவன் கண்ணெதிரே அணி வீதி மழவிடை மேல் விண்ணவர் தொழ நின்றான் வீதி விடங்கப் பெருமான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வீதி விடங்கப் பெருமானாகிய தியாகேசர் என்ன செய்கிறார் என்றால், இளமையான அந்த காலை வாகனத்திலே அத்தனை பேருக்கும் முன்னாலே அவர் காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அவர் சிவபெருமான் எப்படி அருள் பாரிக்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்கள். சடைமருங்கில் இளம்பிறையும் தனி விழிக்கும் திருநுதலும் இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டு அரசன் போற்றிசைப்ப விடைவருமும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். என்ன, தன்னுடைய செஞ்சடையிலே பறைச்சந்திரனை தூடி சூடியிருப்பவனும் உமையவளை இடப்பக்கமாக வைத்திருப்பவனும் எல்லா பக்கங்களையும் பூதகணங்கள் சூழ்ந்திருப்பவனும் ஆகிய எம்பெருமானாகிய சிவபெருமான் அந்த சிறந்த நீதியை சொன்ன மனுவேந்தனுக்கு அருள்பாலிக்க நினைக்கின்றான். அப்படி அருள்பாலித்த நினைத்தவுடனே அங்கே என்ன நிகழ்ந்தது? ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. என்ன அதிசயம் என்றால், அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ் அரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலன் வேந்தனும் யார்க்கும் முன்னவனே முன் நின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சேக்கிழார் கேட்கிறார். ஆக இறைவனுடைய அருளினாலே உயிர் விரிந்த அந்த கன்றும் மீண்டும் உயிர் பெற்று வந்தது. அந்த அரசனுடைய தனிக்கன்றுன்னு சொல்றாரு பாருங்க, அதான் பெரிய சிறப்பு. அதாவது உயிர் என்று சொல்லி வரும் பொழுது இது பசு, இது கன்று, நான் மனிதன் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சைவத்தினுடைய நிலையே அதுதான். ஆன்மா என்று சொல்லும் பொழுது அது ஒன்றுதான், ஆன்மாவுக்குள்ளே வேறுபாடு கிடையாது, உடல் தான் வேறுபாடு. ஆகையினாலதான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று மணிவாசக பெருந்தகை சொல்லுகிறார். ஆகையினாலே உயிர் என்பது சமம், அங்கே உடல் தான் வேறுபாடு. ஆகையினாலே அங்க சொல்லும் பொழுது ஆண் கன்றும்னு சொன்னா அடுத்து அவ்வரசன் மண்ணுரிமை தனி கன்று என்று சொல்லுகிறான். ஆக அவனுடைய பிள்ளை என்று சொல்லாமல் அவனையும் கன்று என்று சொல்லி, அடுத்து அவன் தேரூர மறுத்த மந்திரி தனக்குத்தானே கொலை செய்து கொண்டானல்ல, தற்கொலை செய்து கொண்டானல்ல, அவனும் உடன் எழலும். ஆக மூன்று உயிர்கள் போய்விட்டன. அந்த மூன்று உயிர்களையும் திரும்பவும் இறைவன் கொடுத்தருளினான். கொடுத்தருளு இன்ன பரிசானான் என்று அறிந்திலன் வேந்தனும். ஆக இது எப்படி இந்த இறைவன் அருளாலே இப்படி நடந்ததே என்று அரசனும் ஆச்சரியப்பட, யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் என்றோ, ஆக எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளே காட்சி தந்து அந்த பரம்பொருளே இதை செய்கிறது என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன? யாரால் இறைவனே முடியாத, இறைவனால் முடியாத ஒன்று இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளதோ என்று ஒரு கேள்வி கேட்டு நம்மை சேக்கிழார் இறைவனால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி அடிபணிந்த திருமகனை ஆகமுறை எடுத்தணைத்து வந்து திருவடி பணிகிறான் தந்தையை. உடனே அணைத்துக் கொண்டான் மனுவேந்தன். நெடிது மகிழ்
மகிழ்தரும் துயரம் நீங்கினான் நிலவேந்தன். தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொண்டான் அந்த நிலவேந்தனாகிய மனுச்சோழன். மடிசுரந்து பொழி தீம்பால் வருகன்று மகிழ்ந்துண்டு படிநனைய வரும் பசுவும் பருவரல் நீங்கியதன்றே. அப்பொழுது உயிர் பெற்று எழுந்த கன்று தன்னுடைய தாயினுடைய மடியை நோக்கி சென்றது. அந்த பசுவும் தன்னுடைய கன்றுக்கு பால் சுரிந்து தர அந்த பசுவும் துன்பம் நீங்கியது. அப்படிப்பட்ட நிலையை பொன்தயங்கு மதில் ஆரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான். ஆக பூங்கோயில் என்று சொல்லக்கூடிய திருவாரூரில் எழுந்தருளி இருக்கின்ற தியாகேச பெருமான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றருளும் பெருங்கருணை திறம் கண்டு. ஆக அந்த வீதியிலேயே அந்த மனுவேந்தனுக்கு அருள் கொடுத்து சென்ற அந்த கருணையை கண்டு தன் அடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகும் எடுத்து எட்டும். ஆக தன்னுடைய அடியவர்களுக்காக எந்த அளவுக்கு எளிமையாக வர முடியுமோ அப்படி வரக்கூடிய தன்மையுடையவன் அந்த தியாகேச பெருமான் என்று சொல்லி எல்லா உலகங்களில் இருப்பவர்களும் பெருமானை வணங்குகிறார்கள். ஆகையினாலதான் எளிவந்த பிரானை என்று சொல்லி அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை என்று சொல்லக்கூடிய பாடல்ல எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல்வழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே என்று சொல்லுவார். அப்படி இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தார்க்கு அருள் புரிந்து முனைவரவர் மகிழ்ந்தருள பெற்றுடைய மூதூர் மேல் புனையும் உரை நம்மளவில் புகழலாம் தகமெத்தோ. இப்படி அந்த ஊர்ல நடந்த அந்த நிகழ்வை என்னை போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவதற்குரிய ஒரு சாதாரண செய்தியா என்று சொல்லி அணையதனுக்கு அகமலராம் அரவனார் பூங்கோயில். அப்படி அருள் செய்த அந்த பெருமானுடைய கோவில்ல எல்லோரும் சென்று வழிபட்டார்கள் என்று சொல்லி முடிக்கின்றார். அப்படி முடித்து இங்கே ஒரு செய்தி என்னவென்றால், இந்த செய்தி ஏற்கனவே சிலப்பதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது மதுரையிலே தன் கணவன் கொலையுண்டான் என்று வழக்குரைத்த கண்ணகி தன்னாட்டு நீதியை சொல்லும் பொழுது அது பூம்புகாரிலே நடந்ததாக சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்லுகிறான்னா, தேரா மன்னா செப்புவதுடையன் எள்ளறு சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற்கடைமணி நடுநாடுங்க ஆவின் உகுநீர் நெஞ்சு சூட தான் தன் அரும்பரப்புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் எம் பதியே என்று சொல்லுகிறார். ஆக சிலப்பதிகாரத்திலே அதிலே பூம்புகார் நடந்ததாக சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் இங்கே அவர் திருவாரூரை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆக சோழ நாடு என்ற வகையிலே பூம்புகார் ஒரு காலத்திலே தலைநகராக இருந்திருக்கிறது. ஆகையினால் கண்ணகி காலத்திலே அந்த புகார் நகரத்தில் நடந்த செய்தியாக சொன்னாள். இங்கே இவன் அனபாய சோழன் அரசாட்சி செய்தது திருவாரூரை தலைநகராக கொண்டு, ஆகையினால் அந்த நகரில் நடந்ததாக சேக்கிழார் பெருமான் சொன்னார். ஆக செய்தி ஒன்றுதான். ஆக இதற்கு எல்லாம் காரணம் ஒரு அருமையான திருக்குறள் தான். என்ன என்று சொன்னால், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற அறம்தான். ஏனென்று சொன்னால், ஒரு அரசனாக இருக்கிறவன், ஒரு நீதி அரசனாக இருக்கிறவன் பிற உயிர்களை தன்னுயிர் போல் பாவிப்பதுதான் அறிவு. ஆக அறிவு என்பது அச்சம் காக்கும் கருவி. ஆக உரிய நேரத்திலே உரிய நீதியை வழங்கினான். அப்படி இருப்பதனால்தான் நீதி செலுத்துபவர்களை நீதி அரசர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நீதியை முன்னோடியாக கொண்டது நம்முடைய தமிழ்நாடு என்று சொல்லி நாம் பெருமையடைவோம். அப்படிப்பட்ட நீதியை இறைவா இனி எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அத்துணை நீதிபதிகளுக்கும் நீங்கள் அருளுங்கள் என்று சொல்லி அந்த எம்பெருமானை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.